ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அவரைக்காய் பொரியல் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பொரியல் வந்து அது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவரைக்காய் வந்து நான் ஒரு 250 கிராம் வந்து 300 கிராம் இருக்கும், 300 கிராம் அவரைக்காய் எடுத்து நல்லா கழுவி வெட்டி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் தேங்காய் பூ வந்து ஒரு அரை இது வந்து தேங்காய் பூ திருகி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு பல்லாரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வறுத்த வேர்க்கடலையை வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லா குற குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பொரியல் கூட வந்து ஆட் பண்ணும்போது பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஜீரகம் வந்து 1 பிஞ்ச் ஜீரகம், கடுகு வந்து கொஞ்சம். நான் வந்து ஜீரகம் வந்து எல்லாத்துலேயும் வந்து பயன்படுத்துவேங்க, எனக்கு ஜீரகம் ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் இது பண்ணுங்கள், இல்லைனா கடுகு இது பண்ணிவிட்டு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. எனக்கு அந்த ஜீரகம் வந்து ரொம்ப ஃப்ளேவரும் பிடிக்கும், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் எந்த ஃபுட் இது பண்ணாலும் ஜீரகம் வந்து ஆட் பண்ணுவேன். இது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது, அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவரைக்காய் வந்து போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதாவது அவரைக்காய் வந்து அந்த ஹார்ட் பேஷண்ட்டும்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவுன்னு சொல்லலாங்க. ஏன்னா ரத்த அழுத்தத்தை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும் இந்த அவரைக்காய் வந்து. அதனால் முடிஞ்சளவு வந்து இதய நோயாளி எல்லோரும் சாப்பிட்றது நல்லதான், ஆனால் ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது. அதனால் ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரிலாம் யாரும் இருந்தீங்கன்னா அவரைக்காய் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீரழிவு நோயாளி இந்த மாதிரி யார் இது பண்ணாலும் அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு நல்ல உணவுன்னு சொல்லலாம். அவரைக்காயில் வந்து அந்தளவு வந்து இது இருக்குது. அப்புறம் சளி இருமல் இதெல்லாமே போக்கக்கூடியது. அதனால் முடிஞ்சளவு அவரைக்காயை வந்து சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். எல்லா காயும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பயன்படும், ஆனால் இது வந்து இதய நோயாளிகளுக்கு வந்து அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷரை. அதனால் அவரைக்காயை வந்து வாரத்தில் ஒரு 2 தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நான் வந்து இந்த அவரைக்காய் பொரியல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது தண்ணி வந்து ஆட் பண்ணவே மாட்டேங்க. இதில் நம்ம மூடி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மூடி வைக்கும்போது அந்த ஸ்டீமில் வந்து இதாகும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி அப்படியே வந்து வெந்துடும், குக் ஆகிடும். அதனால் இதுக்கெல்லாம் வந்து தண்ணியெலாம் இது பண்ண மாட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து, அதே வந்து ஓவர் டைம் தான், குக் ஆகிடும். அதுக்குள்ளே கொஞ்சம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவரைக்காய் வெந்துட்டான்னு பார்ப்போம். 3 நிமிஷம் போல் ஆயிட்டு பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றலை, எந்தளவு வந்து நல்லா குக் ஆகிட்டுன்னு பாருங்கள். அவரைக்காய் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த துருக்கி வச்சுருக்கிற தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாங்க, மூடி வச்சாலே போதும், அவரைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொரியல் இந்த மாதிரி காயெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குனீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர், அவரைக்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. அந்த ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த வேர்க்கடலை வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்பவும் பொரியல் செய்கிறத விட இப்படி வித்தியாசமாக இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இது வந்து வேறு பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு, நீங்களும் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள். அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும். தேங்க்ஸ் லாட்.